हाय गाइस, मैं हूँ आपके सुपर कूल मॉम। चलो आज घर में कैसे करके स्किन वाइटनिंग डे क्रीम कैसे बनाना बोल के देखते हैं। इनकी वांग इनकी वंदे नम वीटले वंदे कुंगुम पू वच्चे स्किन वाइटनिंग डे क्रीम एप्डी सेरु सेली पाकला वांग वीडियो कुल पोला। चलो वीडियो के अंदर चलते हैं। चलो आज हम लोग स्किन वाइटनिंग के कैसे करके क्रीम बनाने वाले। इनकी वंदे नम कैसे वच्चे स्किन वाइटनिंग क्रीम रेडी बना पोरांगा। और स्पून गुलाब जल, एक स्पून गुलाब जल डाल देते हैं। இது வந்து டே கிரீம்ங்க, அதுமே பனாரி டே கிரீமு. எக் ஸ்பூன் குலாப் ஜெல் டால் தியா, ரோஸ் வாட்டர் ஒரு ஸ்பூனு. நெக்ஸ்ட் கேசரு குங்குமப்பூ போட்டுக்கலாங்க. போட்டு கொஞ்சம் சேக் கொஞ்சம் சோக் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்ல ஸ்கின் ஒயிட்னிங் கொடுக்குங்க. இது வந்து நான் டே கிரீமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டே கிரீமாகவும், நான் நைட்டுக்கு நான் ஆயில் போட்டேன் பார்த்தீங்களா, கேசர் ஆயில், அதை நீங்கள் நைட்டுக்கும் இது டேலி இந்த டைம் நல்லா டிஃப்ரெண்ட் கிடைக்கும். கூடவே நைட்டு வந்து ஒரு வைட்டமின் சி டேபிள் எடுத்துங்க, ஃபுல்லாக ஸ்கின் ஒயிட்னிங் கொடுக்கும். எவ்வளோ டே கிரீமு கேசர் பனாரியுமே, எவ்வளோ தின்மே லகானா, எவ்வளோ கிரீமு கேசர் டால்க்கு லகாரியுமே, அது ராத்கோ லியத்து மே உஸ் தின் டாலா தானே ஆப்க்கு பார்த்தா கேசர் ஆயில் டாலா தான். वो वाला वीडियो आप यूज़ कर लेना, वो वाला रात को डाला वाला, वो वाला केसर डाल के ऑयल बनाया था मैंने, उसी के आप लोग रात को लगाया करो, दिन में ये वाला लगाया करो। उसके बाद रात को एक विटामिन सी टेबलेट ले लेना, फुल स्किन वाइटनिंग हो जाएगा और स्किन फेस भी वाइटनिंग हो जाएगा। अभी इसको सोखने के लिए 5 मिनट्स रखते हैं। और 5 मिनट्स ऊपर वैसे वोचिकलांगे वो 10 लेवल पोटकन केसर है। देखो 10 लेवल डाली में பிக்னி கிளியர் இருக்குது, தீ தோடி தர் பிக்னேதோ கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க. 10-11 கேசர் டாலியும் அதோட பிக்னேதோ. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் ஊறிடுச்சு, நல்லா கலர் வந்துச்சு, எல்லோ கலரில். எதுக்கும் அச்சஸ் 5 மினிட் இருக்கா, அதுதான் அச்சஸ் கலர் ஆகிய இசுமே. இதுக்கு கிஸ் தர கலர் ஆகிய போல்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு போடலாங்க. சொல்ல அப்படி நெக்ஸ்ட் கே டாலாம் அவருக்கு தேக்கிட்டேன். சொல்ல அப்படி எல்லோ பேர் எவ்வளோ கேசர் சந்தன்கள் ஏறியும் 2 ஸ்பூன் டால் தேத்தேன். இப்போ நான் வந்து எல்லா ஒரு வந்து கேசர் சந்தன் எடுக்கிறீங்க, 2 ஸ்பூன் போடலாம் இதில். நல்ல பிளாக் மார்க்கெல்லாம் கூட சரியாயிருங்க உங்களுக்கு. பேலஸ் கேசர் டாலா ஃபஸ்ட்டே நம்ம வந்து குங்குமப்பூ போட்டிருக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் எல்லா ஒரு ஜெல் வர போட்டோம்னா குட் காம்பினேஷனு. அது 1 ஸ்பூன் மே வெஜிடேரியன் கிளிசரின் டால்றேன், 1 ஸ்பூன் வந்து நான் வெஜிடேபிள் கிளிசரின் போடுறேங்க. இதில் ஒரு சைட் எஃபெக்ட் இல்லைங்க, நான் யூஸ் பண்ணுறதுல எல்லாம் இசுமே கொய்வி சைட் எஃபெக்ட் நான் ஏன் மே பூரா புதுசாச்சு கருக்கு சர்ச்சு கருக்கே யூஸ் கர்றேமே. எல்லாம் கிளிசரின் தான் பயப்படுறாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. நம்ம யூஸ் பண்ண முடியாது எந்த பொருளுமே அப்புறம் கிளிசரின் இல்லைனா. இப்போ நான் யூஸ் பண்ணுறதுல வெஜிடேரியன் கிளிசரின் தான். 1 ஸ்பூன் டால் தியா, கொய் சைட் எஃபெக்ட் நெய் கிளிசரின் மேம் சப்ளோக் டர்த் கிளிசரின் போடல சேச கொய் சைட் எஃபெக்ட் நெய் இஸ்மே மே வெஜிடேபிள் கிளிசரின் யூஸ் கருத்தியும் இஸ்கோ அச்சா மிக்ஸ் கரலேண்ணா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சில இசி தர உங்கள் எல்லோ கலருமே இஸ்கோ அச்சா மிக்ஸ் கரலேத்தேன். உங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான குங்குமப்பூ டே கிரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. எக் போத் அச்சா கேசர்க்கு குங்கு கேசர்க்கு டே கிரீம் ரெடி ஓகே ஆப்க. இது கித்தனை அச்சா லகிறேன், என்ன கோல்டன் கலர் மேறா. இதுக்கு போத் அச்சா ஏன்னா இஸ்கு லகாய்த்து 6 அச்சா கலர் ஆகிகா. இது நம்ம இன்டேக் எடுத்து எவ்வளோ கலர் வரும் தெரியும். அதனால் டேயில் நீங்கள் இதை போட்டுட்டு நான் ஸ்கின் ஒயிட்னிங் கேசர் ஆயில் போட்டுருந்தீங்க, அதை நைட்டில் போடுங்க. ஒரே ஒரு வைட்டமின் சி டேப்லெட் எடுத்துங்க, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குங்க. இஸ்கோ பக்கா ஃபாலோ கரனா அப்போ கலர் ஆஜாகி. இப்போ நான் சொன்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நல்லா கலர் கொடுக்குங்க. உங்களுக்கு கரெக்டாக போடணும் டே கிரீமு நைட்டு அப்போ வைட்டமின் சி டேபிள் இது 3 எடுத்திங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் ஸ்கின்னு. எவ்வளோ கேட்கறனாயே ராத்துக்கோ அப்போ மேவ்வளோ எவ்வளோ டே மே இலகானாயே எவ்வளோ கிரீமு கேசர் டாலுக்கு டே கிரீமு ராத்துக்கு எழுத்துமே ஸ்கின் ஒயிட்னிங் கேசர் ஆயில் டாலா ஓ டால்னா ஆறு ராத்துக்கோத்து சோனைக்கு போயிலே ஏக்வார் காணா கணக்கு பார்த்து வைட்டமின் சி டேப்லெட் ஏக்கல இல்லைன்னா ये तीनों मिक्स करके आपको होने से करने से ये तीनों टिप्स आप फॉलो करते आपको पूरा बॉडी वाइटनिंग हो जाएगा. और देखो कितना अच्छा कलर आया पारंग, नल्ला मिक्स आयरचे इंदा मार्क बन जेली टाइप लवर बन गए.
अच्छा मिक्स हो गया। अब देखो कैसे जेली टाइप दिख रहा है अच्छा सा। अभी इसमें सुमल के लिए आप कोई भी ड्रॉप्स यूज़ कर सकते हैं, लेवेंडर हो, रोज़ हो, कुछ भी यूज़ कर सकते हैं। मैं रोज़ का एसेंट ऑयल डालने वाली हूँ। நான் சுமல் காண்டி சொல்லிருக்கேங்க, இதனால் யூஸ் பண்ணிக்க சொல்லி நான் வந்து ரோஸ் எசன்ஸ் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா சுமல் வருங்க, ஒரு 6 ட்ராப் விட்டுக்கலாம். ஆட்டுக்கு இருக்கியா? சலோ அப்படி அச்சு பிசி மிக்ஸ் கரலேத்தே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 8 ட்ராப் விட்டுருக்கேன். பாருங்க மிக்ஸ் பண்ணியாச்சு எந்த மாதிரி கலர் கிடைக்கும் சொல்லி. உங்களுக்கு கோல்டன் கலர் எல்லோ கலர் மிக்ஸ் ஆகி வரும். நீங்கள் கேசர் யூஸ் பண்ணாதவங்க ஹல்தி யூஸ் பண்ணிக்கலாம் டர்மெரிக்கு. அதே அங்கே மஞ்சள் பொடி யூஸ் பண்ணிக்கலாம் கேசர் இல்லாதவங்க. கிஸ்கபாஸ் கேசர் நெய்யை இவ்வளோ ஹல்தி யூஸ் கர சத்தே இஸ்கே எக் டப்பாமே ஸ்டோர் கருக்க இருக்குது. ஏன்னா கிராவ் நெய்யை ஒத்தா பார் இருக்கு சத்தே. இதை வந்து நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கலாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், வெளியே வச்சுக்கலாம் கிடையாது. சலோ இசை டப்பா லேத்தேன், இந்த மாதிரி டப்பா வச்சுக்கலாங்க. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணதான் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும். உங்களுக்கு டே க்ரீம் எப்படின்னு சொல்லிக்கலாம் நீங்கள். இதுக்கு மாய்ஸ்சரைசரே போல் சேர்த்து டே க்ரீம் போல் சேர்த்து இத்தனை அச்ச சாயம் எக்கராகவே நெய் ஒத்த பார் இருக்கு சேர்த்து. பாருங்கள் நம்ம கேசர் மாய்ஸ்சரைசர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் க்ரீம் டே க்ரீம் மாய்ஸ்சரைசரு எதுனாலும் சொல்லலாம். அப்டேக்கோ அப்போ நான் க்ரீம் டே க்ரீம் மாய்ஸ்சரைசர் போல் சேர்த்து க்ரீம் போல் சேர்த்து ரெடி ஆகியா கித்தனை அச்சா லாகிறது. தேக்கோ கேசர் டால்க்கு இதை வெளியவே ஸ்டோர் பண்ணிக்கணும் வச்சுக்கலாங்க, எதுவும் கிடையாது. இஸ்கோ கர்மே பாரே ஸ்டோர் கருக்கிறது கிராவுனே ஊற்றா இத்தனை அச்சா சொல்லலை வாக்க திக்கு. இப்போ வாங்க போட்டு பார்க்கலாம். சலோ அபி ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் ரெடி ஓகேயா? இப்போ ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் போட்டு காட்டுறேன் நான். இதை போட்டு டெய்லி போட்டு பார்த்துட்டேன், அதுக்கு பார்த்து உங்கள் வீடியோவில் போடுறது நான். இப்போ ஏழை மேலே லகாக்கிறது தேக்கலேருந்து கித்தனை கலர் ஓகேயா போலுக்கு? இதுக்குமே தோ தின் தின் லகாதியா உஸ்க பார்த்து வீடியோ பண்ணாருமே. இது 3 நாள் ஆச்சுங்க, 2-3 நாள் ஆச்சு நான் போட்டு. இப்போ தான் வீடியோ போடுறேன். பாருங்கள் குங்கும் பூவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சலோ அபி லகாக்கிறது காத்தியும் இஸ்க்கு பார் ரெக்ஸ் எத்தையும் போதே மிஸ்கோ பினா ஆற்றுல காய பினா. பாருங்கள் என்ன கலரில் இருக்குது, நல்ல ஒயிட், எவ்வளோ பியூர் எல்லோவில் இருக்குது பாருங்கள். சொல்லோ அப்படிலாம் கற்று காட்டுறேன், பியூர் எல்லா கலரில் இருக்குங்க. இப்போ நான் போட்டு காட்டுறேன், நல்லா கோல்டன் கலரில் இருக்குங்க. நம்ம பட்டு சாரி ஜுவல்ஸ்லாம் போட்டோம்னா மேட்ச் ஆகும் நம்மளுக்கு. நம்ம போடுற மே இது வந்து இந்த நைட் டே க்ரீமு. அப்படியே கித்தனை அச்சா எல்லா கலர் தேக்கிறேன், அது உண்மையான கேசர் கலர் தாங்க இது. இசைது தேக்கினா ஏ சச்சுக்கு கேசர் கலர் தேக்க கித்தனா பீலாய எது கேசர் பீலாயுமே அச்சா பிக்கையா நல்லா ஊறிடுச்சுங்க. கேசரோட சுமல் சூப்பர் சுமல் வருது, அச்சச்சா கேசருக்கு சுமல் ஆற போத்த அச்சா. ஐயோ தமிழில் குங்கும பூ நல்லா சுமல் வருதுங்க, நல்லா கலர் கொடுக்குது. நான் போட்டு யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு போடுறேன் வீடியோ. அச்சா கலர் தேறாம லாக்கு தேகாதையா தேக்கு நீங்கள் பார்த்து மேம் வீடியோ பண்ணாரே மிஸ்க்கு. இதெல்லாம் நான் பெண்ணி பார்த்து தான் வீடியோ போடுவேன், எடுத்துருவேன். நான் பெண்ணி பார்த்து யூஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து சொல்லுவேன் நான். பாரு மஞ்சள் பிடி போட்ட மாதிரி பார்த்தீங்களா ஓகோ. இது நான் போன வீடியோலாம் இந்த இந்த க்ரீம் தான் போட்டிருந்தேன் நான். பிச்சை இப்படியுமே அப் தேக்கா ஓகே மேலே பேஸ் பீலா பீலா தேக்காய் ஓகா ஏய் எவ்வளோ க்ரீம் டாலா தான் டே க்ரீமு. இப்போ நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க முகம் எல்லா கலரில் இருந்திருக்கும். என்ன இந்த க்ரீம் தான் அங்கே போட்டேன், கேசர் போட்டது நல்லா கலர் கொடுக்குதுங்க. டெய்லி நீங்கள் இதை போட்டுட்டு அந்த ஆயில் சொன்னேன் பார்த்தீங்களா நான் நைட் போடுற கேசர் ஆயில் அது போட்டுக்குங்க. ஒரு வைட்டமின் சி டேப்லெட் எடுத்துக்குங்க. ரோஜ் ஆஃப் ஆஃப் டேல டெய்லி டேமே கேசருக்கு க்ரீம் லாகாதுன்னா ராத்துக்கோ ஸ்கின் ஒயிட்னிங் ஆயில் பண்ணி தான் கேசருக்கு ஓ டால்தேனா அரே ராத்துக்கோ எனக்கு வைட்டமின் சி கேப்சூல் இல்லையே டேப்லெட் இல்லையா போத்த அச்சா இருக்கா கலர் ஆயிக ஃபுல் பாடி கலர் ரோஜ் ஆகி ஆப்க பாருங்கள் எப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா கலரில் இருக்கு பார்த்தீங்களா கோல்டன் கலரில் இருக்கும் பார்த்தா.
अब देखा वो कितना अच्छा गोल्डन कलर देख रहे, बोल के येलो कलर ऐसे देखिएगा, ये केसर का ये कमाल है, देखो இது வந்து போட்டுக்கு குங்குமம் பூச்சு அந்த கலர் தெரியுது, நல்லா வேலை செய்யுது குங்குமம் பூ, அச்சா காம் கருத்தா ஏகே சார். இப்போ பாருங்க ஸ்கின் எப்படி எல்லோ கோல்டன் கலரில் எல்லோ கலர் மாதிரி தெரியுது, அப்படிக்கா கீத்தனா பீலா கலர் கோல்டன் கலர் தைக்கிற அச்ச ஸ்கின்னு சாஃப்ட்டு அரியங்க தைக்கிறேன், நல்லா சாஃப்ட்டாக எங்காக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும், சாஃப்ட்டாக இருக்குங்க. அப்புறம் எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி நீங்கள் சன்ஸ்கிரீம் போட்டுக்கலாம், அப்புறம் பவுடர் போடுறதுனா பவுடர் போட்டுக்கலாம், ஃபங்க்ஷன் போகிறப்ப அப்போ இஸ்கூப்பர் சன்ஸ்கிரீம் லகா இல்லைன்னா டே கிரீமே, டே கிரீம் லகாக்கே இஸ்கூப்பர் சன்ஸ்கிரீம் லகா இப்போ பவுடர் லகானத்தில் லகா சேர்த்து டைம் சான்ஸ். ஆப்லோக்கு இசி தர பனாக்கே தேக்கே லகாக்கே கேசே லகரா போல்கே பூலாவினா கமெண்ட்ஸ்னு பார்த்தா தேனா, பேலே வார தேக்கிறே போல்னேசே சப்ஸ்கிரைப் கரனா பூல்னா நெய்யே, பேலேசே தேக்கிறே போல்னேசே கமெண்ட்ஸ் தேனா லைக் தேனா பூல்னா நெய், आप लोग नया वाला बोलने से सब्सक्राइब करने से बेल बटन दबा देना, आपका न्यू अपडेट क्या क्या वीडियो डाले वो पूरा आपको मिलते रहेगा. आपका भी स्किन केयर का डाउट होगा तो आप कमेंट सेक्शन में बता देना. என்னங்க நீங்கள் இந்த மாதிரி நான் ஸ்கின் போட்டிங்களா டே கிரீம் குங்கும பூச்சி பண்ணியிருந்தேன், அதை நீங்களும் பண்ணி போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வேலை ஃபஸ்ட் வார் பார்க்குறோம், நாங்கள் முதல் டைம் பார்க்குறோம் சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ப்ரெஸ் அமைக்கி வைங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் போகிற வீடியோவில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இல்லை நான் ஃபஸ்ட்டுருந்தே பார்த்துருக்கேன் சார், எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் கொடுங்க, மறந்து மறந்து லைக் கொடுக்காமல் விட்டுறாதீங்க. ஸ்கின் கேர் உங்களுக்கு டவுட் இருந்தாக்கு பக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுங்க. வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், சலோ நெக்ஸ்ட் வீடியோ மேம் இழுத்தேன்.